வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். லிவிங் டுகெதர் உறவில் ஏற்பட்ட தகராறால தனது காதலியை 35 துண்டுகளாக வெட்டி நாய்களுக்கு வீசிய சைக்கோ இளைஞரை டெல்லி போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் மேற்கொண்ட வாழ்க்கை முறை தற்போது அவர்களுக்கே பூமராங் போல யமனாக திரும்பி வந்திருக்கு. மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறுகிறோம் என பெருமையாக நினைத்து கொண்டு தங்களை தாங்களே புதைக்குழியில் தள்ளியதை இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வருகின்றனர். இந்தியர்களை கண்டு மேற்கத்திய நாட்டு மக்கள் வியக்கும் விஷயங்களில் ஒன்று நமது திருமண முறை. எப்படி ஒரே தம்பதியர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரியாமல் வாழ்கின்றனர் என்பது இன்று வரைக்கும் அவர்களுக்கு தீராத ஆச்சரியம் தரும் விஷயமாக உள்ளது. இந்த திருமண உறவால் ஏற்படும் வலுவான குடும்ப பிணைப்புகள் தான் இந்தியாவில் பலமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் ஐடி தொழில் நிறுவனங்கள் நுழைந்த பிறகு அதில் வேலைக்கு சேரும் நமது இளைஞர்கள் பெரும்பாலானோர் தன்னை ஒரு அமெரிக்கராகவே கருதி கொள்கின்றனர். எனவே அமெரிக்க கலாச்சாரத்தில் இருக்கும் லிவிங் டுகெதர் எனப்படும் திருமணமாகாமலேயே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் முறையை இந்திய இளைஞர்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது வெகு காலம் நீடிக்காததுடன் மட்டுமல்லாமல் சில சமயங்களில் விபரீதங்களிலும் முடிந்துவிடுகிறது. அப்படியொரு சம்பவம் தான் டெல்லியில் நடந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்தவர் சாரதா. அங்குள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்த சாரதாவுக்கும் அதே நிறுவனத்தில் வேலை செய்த அப்டப் அமீன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. முதல்ல நட்பாக இருந்த இவர்களின் பழக்கம் ஒரு கட்டத்தில் டேட்டிங் செல்வது வரைக்கும் போயிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தனியாக ஒரு வீடு எடுத்து அவர்கள் லிவிங் உறவில் இருக்க தொடங்கியிருக்காங்க. இந்த விஷயம் சாரதாவின் பெற்றோருக்கு தெரிய வரவே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாரதாவின் போக்கை கண்டித்து அவரது பெற்றோர் அமீனுடனான உறவை துண்டித்துவிட்டு வீட்டுக்கு வருமாறு கூறினர். ஆனால் பெற்றோர் பேச்சை கேட்காத சாரதா அமீனை விட்டு பிரியாமல் இருந்திருக்காங்க. எனினும் சாரதாவின் பெற்றோரும் உறவினர்களும் அங்கு சென்று அமீனுடன் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதனால அவர்கள் இருவரும் டெல்லிக்கு சென்று அங்கு லிவிங் உறவில் இருந்துள்ளனர். இந்நிலையில கடந்த சில மாதங்களாகவே தன்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு அமீனிடம் சாரதா வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் அமீன் இதை ஏற்கவில்லை. இதனால் அவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. சாரதாவின் தொந்தரவால் ஆத்திரமடைந்த அமீன் அவரை தீர்த்து கட்டுவது என முடிவு செய்தார். அதன்படி சில வாரங்களுக்கு முன்பு சாரதாவை அமீன் கழுத்தை நெரித்து கொலை செய்தார். பின்னர் அவரது உடலை 35 துண்டுகளாக வெட்டி 18 நாட்களாக தினமும் இரவு 2 மணி அளவில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நாய்களுக்கு வீசிட்டு வந்திருக்கார். இதனிடையே சாரதாவின் செல்போன் பல நாட்களாக அணைக்கப்பட்டிருந்ததால சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்று பார்த்திருக்காங்க. ஆனால் அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. இதையடுத்து போலீஸுக்கு அவர் புகார் அளிச்சிருக்காங்க. இதன் பெயரில் போலீசார் அமீனை பிடித்து விசாரித்ததில் அவர் சாரதாவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்காரு. இதையடுத்து அமீனை போலீசார் கைது செய்தனர். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு தமிழ் டிராக்கர் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.